உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் எண்ணிக்கை என்னும் சொல்லை காண்போம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப என்னும் தொடர்களிலே எழுத்தை விட எண்ணுக்கு கணக்குக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். ஏன் அப்படி? இது யாருக்குமே ஒரு பெரிய ஐயத்தை உண்டாக்குகிறது. மொழியே இல்லையே ஒரு ஒன்றை பேசினால் நான் அந்த பொருளில் சொல்லவில்லையே என்று மறுக்கலாம். ஆனால் கணக்கிலே 4×4=8 என்றால் யாரும் அதை மறுக்க முடியாது. மாறாத உண்மை. எனவே கணக்கு என்பது 100க்கு 100 உண்மையாக இருப்பதனாலே எண்ணுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களுக்கே கணக்காயிருந்தார்கள். தமிழ் பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர் முதல்ல கணக்கை சொல்லிக் கொடுத்துட்டு தான் மொழி சொல்லிக் கொடுப்பார். கணக்குக்கும் எழுத்துக்கும் ஒரே எழுத்தைத்தான் அவர் காலத்தில் பயன்படுத்தினார்கள். எண்ணிக்கை என்ற சொல்ல அந்த எண் என்பது என்ன? எள் என்பதை துளுமொழியில் எண்ணென்றே சொல்வார்கள். எண் என்றாலே துளுமொழியிலே எள். அப்போ எள்ளின் அடிப்படையாகத்தான் எண் என்ற சொல் தோன்றியது. ஏன் எள் என்பதை அடிப்படையாக கொண்டார்கள் என்றால், நம்மிடம் இருக்கின்ற பழமொழிகளை பாருங்கள். எள்ளளவும் தரமாட்டேன், எட்கிடை, எட்பகவு அண்ண என்ற இடங்களிலே எள் என்பது நீட்டல் அளவிகளே மிகச்சிறியது. நீட்டல் அளவைகளிலே ஆங்கிலத்திலே அங்குலம் இன்ச் இருந்தது. அதன் பிறகு என்ன செய்தார்கள்? சென்டிமீட்டர், மில்லி மீட்டர் என்றெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி தமிழிலே நீட்டல் அளவிலே மிகச்சிறிய எண் எது என்றால் அது எள். அந்த எள் என்பது ஏறத்தாழ ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு உரியது. அது எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று கேட்டால், 8 எள் அளவு கொண்டது ஒரு நெல், 8 நெல் அளவு கொண்டது ஒரு விரற்கடை, அதன் பிறகு 8 சான் கொண்டது ஒரு 2 சான் கொண்டது ஒரு முழம், 4 முழம் என்பது ஒரு பாகம், பாகம் என்பது 6 அடி அளவு. அந்த 6 அடி அளவு என்பதை கடலிலே ஆழம் அளப்பவர்கள் அந்த பாகம் என்ற 6 அடி உள்ள கயிற்றால் தான் அளப்பார்கள். அதை ஒரு மார் என்றும் சொல்வார்கள். அந்த 6 அடிங்கிற அளவு என்பது 8 சான், எண் சான் உடம்பு என்று நாம் சொல்வோம். சான் என்ற அளவுக்கே ஒரு அளவுகோல், அடிக்கோல் இருந்தது தமிழ்நாட்டிலே. அதுக்கு சான்கோல் என்று பெயர். 9 அங்குலம் நீளமுள்ள கோல் பழந்தமிழகத்திலே ஒரு அடிக்கோலையாக இருந்தது. இப்பொழுது பள்ளிக்கூட பிள்ளை அடிக்கோல் என்பது 12 அங்குலம் உடையதாக இருக்கிறது. சான்கோல் என்பது 9 அங்குலம் உடையதாக இருந்தது. அந்த 9 அங்குல கணக்குப்படி ஒவ்வொருவனும் தன் சானால் 8 சான் உயரமுடையவன். பழங்கால தமிழன் சராசரி உயரம் 6 அடி உயரமுடையவனாக இருந்தான். இது எப்படி தெரிகிறது என்றால், இந்த சான்கோல் அளவால் தெரிகிறது. எண் சான் உடம்பு என்பதனாலே 8¾ எவ்வளவு? 6 அடி. எனவே பழங்கால தமிழர்களுடைய சராசரி உயரம் 6 அடி என்று தெரிகிறது. 6 அடிக்கும் மேலானவர்களை நெடுமாறன், நெடுஞ்செழியன் என்றெல்லாம் நெடுஞ்சேரலாதன் என்று வழங்குவதாலே 6 அடிக்கு மேற்பட்ட உயரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த எள் கணக்கின் மூலமாக நமக்கு தமிழினுடைய சராசரி உயரம் தெரிகிறது. அது மட்டுமல்ல, இந்த சாணிலிருந்து முழம், முடையிலிருந்து பாகம், பாகத்திலிருந்து 6 அடி, அந்த 6 அடி என்பது 11 அடி கோலால் பெருக்கி 10×11 கோலால் பெருக்கினால் 660 அடி ஆகும். அந்த 660 அடி என்பது ஒரு சால். 4 ஏர் 5 ஏர் பூட்டி கொண்டு போய் ஒரு சால் திரும்புகிறார்கள் என்றால் 660 அடியாக 1 ஃபர்லாங் தூரம் போய் திரும்பும். ஃபர்ரோ லாங் என்பது தான் ஆங்கிலத்திலே ஃபர்லாங் ஆயிற்று. ஃபர்ரோ லாங் என்பது உழவர்கள் 5 ஏர் 4 ஏர் பூட்டி கொண்டு 660 அடி 1 ஃபர்லாங் தூரம் போய் திரும்பி மறுபடியும் ஓட்டுவார்கள். அதுதான் ஒரு சால் என்று பெயர். அது 8 சால் கொண்டது ஒரு கல், ஒரு மைல். அந்த 8 சால் கொண்ட ஒரு மைல் என்பது 5780 அடி. அந்த மைல் என்பதும் சால் என்ற ஃபர்லாங் என்ற சொல்லும் தமிழிலிருந்து ஆங்கில மொழிக்கும் உலகத்திற்கு போயிற்று. எனவே ஃபர்லாங் என்பதையும் மைல் என்பதையும் உலகிற்கு கொடுத்தவர்கள் தமிழர்கள். அந்த மைல் என்று சொல்கின்ற கல் இருக்கிறது அல்லவா, 5 கல் அல்லது 5 மைல் என்பது ஒரு காதம். ஒரு ஒரு வண்டிக்காரன், வணிகன் வண்டியிலே பொருளை ஏற்றி கொண்டு போனால் ஒரு நாளைக்கு அவன் 4 காத தொலைவு போவான்.
காலையில் வண்டி கட்டினால் 12 மணிக்குள்ளே அது ஒரு 10 மைல் செல்லும், 2 காதம். மத்தியானம் வண்டி போட்டினால் மாலைக்குள்ளே 2 காதம், அதாவது 10 மைல். ஆக 20 மைல் ஒரு வண்டி பயணம் செய்யும். அந்த தங்குகிற இடத்திலே உணவு ஏற்பாடெல்லாம் பண்ணி செய்திருந்தார்கள். இந்த காதம் என்ற ஒரு அளவு பழைய காலத்தில் எல்லா இடங்களிலும் காவலக்கல் நட்டிருந்தார்கள். வண்டிகள் செல்வதற்காக 5 மைலுக்கு ஒரு இடத்தில் இருந்த காவலக்கல், அது பெரிய இப்போ ஹைவேஸ் என்று சொல்வதை நெடுவழி பெருவழி என்று சொன்னார்கள். அதியமான் பெருவழி என்றால் அதியமான் பெயரிலே அமைந்த பெரிய ஹைவேஸ். அப்படி வடநாடு முழுவதும் தமிழர்கள் சென்று வருவதற்காக பெருவழிகள் இருந்தன. நெடுவழி என்றும் பெருவழி ஹைவேஸ் என்றும் சொன்னன. எனவே ஆயிரக்கணக்கான மைல்களை அளப்பதற்கு கூட அடிப்படையாக இருந்தது எள் என்ற அளவு. இந்த எள் அளவில் இருந்துதான் ஒரு மைல் காவலம் வரையிலே என்று நீட்டல் அளவு பெயர்கள் தமிழிலே வளர்ந்திருக்கின்றன. இவை 8 8 என்ற பெயரிலேயே 8 எள் கொண்டது ஒரு நெல், 8 நெல் கொண்டது ஒரு விரக்கிடை என்றெல்லாம் 8 8 போடுவதனாலே இதற்கு எள் என்ற சொல்லுக்கு 8 என்ற பொருள் அமைந்துவிட்டது. அந்த 8 என்ற அடிப்படையின் காரணமாகத்தான் எண்ணிக்கை என்ற சொல் எட்டிலே உள்ள எண் என்பதும் எள்ளையும் குறித்ததாக இருக்கிறது, 8 குறித்ததாக இருக்கிறது. எண் என்பது 8 குறித்த வரலாறு எது என்று கேட்டால், எள் என்ற சொல்லிலிருந்தே 8 8 பெருக்கி கொண்டு செல்கின்ற காரணத்தினாலே எண் என்பது எள்ளையும் குறித்தது, அதன் பிறகு 8 என்ற எண்ணையும் குறித்தது.